நாலு பேர் அறக்குறையா உடுத்து போனா அதுக்கு மேல கண்டு கண்டு பழகினா இதுதானே இதுதானே பழகினாச்சர் உங்க பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லி கொடுக்காது என்ன படிக்கணும் அதுல நான் நிறையவே நிக்கிறேன் நீ ரொம்ப படிக்கணும் என்பதில் ரெண்டாவது கருத்து இல்லை அந்த துறையில் உள்ளவன் நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்பதில் அந்த துறையில் உள்ளவன் அதை தாண்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு ஒழுக்க மனுஷன் நியாயமாக ஒழுக்கமான மனிதனாக நிக்கணும் படி படியோம் படிக்கணும் இல்லைன்னு சொல்லல விஞ்ஞானம் படி படியோம் அதுக்கு முன்னாடி அகலாக்க படிச்சிருக்கணும் உம்மாண்டா யார் வாப்பாண்டா யார் படிச்சிருக்கணும் இஸ்லாம் சொல்கிற அந்த கொள்கைகளை படிச்சிருக்கணும் தாயுமார்களே நைனே ஓ மாஷா அல்ல நைனே த்ரீ ஏ ஓ டாக்டர் ஆகிட்டாரி வேலை இல்லை இதா கொழும்பு கேம்பஸில் பாஞ்சு செத்து போன ஒரு பொம்பளை பிள்ளை என்ன அடி கேம்பஸுக்கு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போகிறேன் லேசா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போன பெண்ணுக்கு உலக வாழ்க்கை தெரியாது பாஞ்சு குதிச்சு சாகுறா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எதுக்கு சாகுறா ஏன் சாகுறா கவலை தாங்க தெரியல கவலை தாங்க உலகத்திலே ஸ்கூல் போகாது எழுத படிக்க தெரியாத பெருமானாருக்கு திருக்குருவான் வழிகாட்டுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் உலகத்திலே பெரிய கவலை ரசூல்லாவுக்கு வந்துச்சு தாங்கலையா செத்து போனாங்களா நீ உன் படிப்பு அதெல்லாம் செய்யலையே பெருமானார் கையில் குழந்த மவுத்து ரசூல்லாவுக்கு மூணு ஆம்பளை புள்ள மக்கால் ரெண்டு கிடச்சி மௌத் மௌத் எப்படி வைக்கும் நாலு பேர் உங்களை வந்து ஆறுதல் படுத்துவாங்க இல்லை அல்லாஹ் தருவான் பொறுங்க புல்ல மௌத்தான அதுவும் ஆம்பளை வாரிசு செல்ல செல்வம் புல்ல மௌத்தான நேரம் கல்பை எப்படி உங்கள் கையில் குழந்தை பக்கத்தில் ஒருத்த மௌத்தா இருக்குது பக்கத்து வந்து மேணும் இவனுக்கலாம் இவன் இவன் புத் புள்ளையெல்லாம் செத்தே போங்கணும் வாரிசை இல்லாதவன் எப்படி இருக்கும் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும் பெருமான செல்லாலை செல்லும் தன் குழந்தை மௌத்தனு நிற்கிறார்கள் அபு உலக அபு சொன்னான் அப்டித்தரேன் முகமது முகமது வாரிசற்று போயிட்டாரு கை அவன் அவன் சந்தோஷப்படுற அளவுக்கு ஏப் ஒரு கல்பு நொந்து போன நேரம் அந்த கல்பை இன்னும் நோவிச்சபுரிக்கும் வளர்க்கிறதுனாலும் அந்த கையை குசதுருக்கு பிமாய கூலூன் நபி அவர்கள் பேசுவதால் உங்க கல்வி நெருக்கடி ஆக்குது நெருக்க ரொம்ப கஷ்டப்படுது எங்களுக்கு தெரியும் நபியே உலக்கது நாளமும் அன்னக்கு பிமாய கூலூன் அவங்க பேசுவதால் உங்க கல்வி இருக்குது வருத்தப்படுகிறது

சின்னத்துல கவலையை போக்குற மருந்து என்ன படம் சொல்லி கொடுத்த மருந்து ஆல்கோஹால் படம் சொல்லி கொடுத்த மருந்து ட்ரக்ஸ் தாயின் தகப்பன்னு சொல்லி கொடுக்கிற மருந்துடா என்ன வீட்டுக்கு வர்ற பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒன்று சரின்னு அலமதுல்ல சொல்லுமா சொல்லுமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுமா இவைகளை படித்து கொடுத்திருந்தாள் சின்ன சின்ன கவலைகள் காதல் தோல்வியாம் சிகரெட்டு குடிச்சாராம் கேஜி அடிச்சாராம் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைக்கு கதாநாயகராக தலைவராக பெருமானாரை ஆக்கணும் பெருமானாரை பத்தி நிறைய பேசணும் இந்த படங்கள் கிட்டையும் நிற்காது இந்த ஆபாச காட்சிகள் கிட்டையும் நிற்காது அல்லாவுடைய நல்லடியார்களை இதுதான் ஆக டேஞ்சர் பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கும் மறுமை நாள் அல்லாஹ் கியூஆர் கோடுக்கு பெட்ரோல் அடிச்சிங்களான்னு கேட்க மாட்டானா ஓஹோ பிஸா ஹட் ஹராமான்னு பார்த்து சாப்பிட போனியான்னு கேட்க மாட்டானா மேக்டோனல்ஸில் ஒரு பேக் பேர்கர் சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டானா என்ன கேட்பானான்னு தெரியுமா பிள்ளைகளை அல்லா தந்தது கிஃப்டா ரப்பனா அதை அல்லாஹ் ரப்புல்லாலுமே சொல்லுவாங்க நான் உங்களுக்கு பிள்ளை பொம்பளை பிள்ளைய தந்தைன்னு சொல்லலை ஆம்பளை பிள்ளைய தந்தைன்னு சொல்ல கிஃப்டாக தந்தேன் அந்த பிள்ளையோடைய உங்கள் லைஃப் நீங்கள் எதுக்கோ இளைஞர்கள் அங்கே நடப்பாங்க இங்கே நடப்பாங்க ஒரு போக்கு கடையிலேருந்து பேசுவாங்க ஒரு வீடு கட்டணுமென்ற ஃபீலிங் வராது கையில் ஒரு குழந்தையும் அந்த புள்ள முகத்தையும் கண்ட பிறகு தன் நண்பர் மறந்து உலகம் மறந்து புள்ளையோட கொஞ்சி அந்த புள்ளைக்கு எப்படி ஒரு பெட்ரூம் செய்கிறது அந்த புள்ளைக்கு எப்படி அந்த கிச்சனை செய்கிறது தான் வாழல்ல தான் இருக்கிறத ஊடு ஓடி ஆனால் என் புள்ள நல்ல வாழணும் என்பதுக்காக வேண்டிய அந்த இளைஞன் தகப்ப நான் மாறினத்துக்கு போகிற அந்த சிந்தனைகள் மாறும் எல்லாம் சொல்றான் உங்களுக்கு கிஃப்டா தந்தன் பிள்ளைகளை கிஃப்ட் இது நான் தந்தேன் என்று சொல்லல கிஃப்டா தந்தன்டான் நினைக்கிறீங்களா தந்ததுக்கு பிறகு கேட்பானா ஒரு ஆட்டு பண்ணியை தந்து ஓநாய்கள் இருக்கிற இடத்துல மேய்க்க தந்தால் ஆட்டு மேய்க்கிறவன் வந்து சொல்லக்கூடாது இன்றைக்கு ஒரு ஆடு போச்சு அந்த ஓனாயி தான் கொஞ்சம் தூக்கம் போச்சு அங்கால போய் நாளைக்கு நாலு ஆடு போச்சு அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு இல்லை ஆடு மேய்க்கிறவன் தன்னுடைய ஒரு ஆடு அவனுக்கு அவ்வளோ பெருமதி அந்த அவ்வளோ ஆடையும் பாதுகாத்து ஓநாய்களுக்கு இடம் கொடுக்காம பார்க்கணும் பெருமானால் செல்லாலை செல்லும் எனக்கும் உங்களுக்கும் அந்த உதாரணத்தை சொல்றாங்க மேய்ப்பாளர்கள் அந்த மக்களுக்கு அதுதான் விளங்கும் ஆடு மேய்க்கிறண்ட என்னன்னு விளங்கும் மேய்க்கிறதண்ட என்ன உங்க புள்ள கண்ணை செந்துட்டேன் இறைவா அவர் ஃப்ரெண்டு அது எனக்கு தெரியலை அல்லாஹ் ஜல்ல ஷானுகு சன்னிதானத்தில் சந்நிதானத்தில் நிப்பாட்டி கேட்பான் ஒரு ஊசி உளுந்தால் சத்தம் கேட்குமே பயந்து பீராந்தமாக நிற்பார்களே ஒஜா அரப்பு கெவுல் மேல சஃபா மணக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து 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 எஜமானன் வருவதை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் ஒஜா அரப்பு கவுல் மேல சஃபா ரப்பு வருகிறான் ரப்பு வருவான் மணக்கு மார்கள் எல்லாம் அப்படி நின்று கொண்டிருப்பார்

பிஸ்னஸில் பிஸி படிக்க வச்சு கட்டின மதரசை புள்ளைய கையோடு பிடிச்சிட்டு போய் பள்ளியில் உட்கார வச்சிங்களா நீங்க பயானுக்கு போனீங்களா நாலு விஷயம் சொல்றவங்களோடைய கூட்டி போய் வச்சிங்களா உட்கார அல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியார்களே அலஹ்துல்லா அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும் என்றால் கால் நடுங்கும் பொம்பளை பிள்ளைய தந்தேன் வளர்த்திங்களாம் அறிவுரை சொன்னீங்களா நேரம் இல்லையா அல்லாஹ் நான் வீட்டுக்கு வரப்போல தூக்குமியா யா அல்ல மனைவிக்கு அல்லாஹுடைய நெல்லடியார்களே உலக வாழ்க்கை என்பது விதம் விதமாக சாப்பாடு போட்டு டைல் பிடிச்ச அறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து சொகுசான வீடுகளை ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுத்து ஐம் டன் நான் எல்லாம் செஞ்சுட்டேன் என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நோ ஒரு நாளும் இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஒரு போதும் இல்லை உங்க பிள்ளைக்கு என்ன சொல்லுது நடமாடும் குருவான்களாக உங்க பிள்ளைகளை மாத்தணும் சொன்னார்கள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பெயர்கள் அல்லா அவர்கள் அப்துல் ரஹ்மான் களாக இபாதுர் ரஹ்மான்களாக மாத்தினான் என்ன பெயர் வைத்தார்கள் ஒவ்வொரு தோழர்களுக்கும் புள்ள கிடைக்க ஆரம்பிக்குது

ஏனப்பா அவங்க வாப்பா உமர் ரதில்லானவர்கள் வாப்பா மகனை கையோடு கூட்டி போய் ரசூலுல்லாவை காட்டியிருக்கிறார் அவருடைய கல்வியில் ரசூலுல்லாவுடைய இடம் எப்படி என்று தெரியுமா அவர் இப்போ உமர் ரதில் இடத்தில் உட்கார்ந்தார் எதுக்கு நன்மை கிடைக்கணுமா நாற்பது நன்மையா உட்கார்ந்தா ஐம்பது நன்மையா இல்லை பெருமானார் செல்லல்லாலை அவர்கள் உட்கார்ந்தார்கள் எனக்கு தோணிச்சு என் தலைவர் உட்கார்ந்தது போன்று உட்கார தோணுச்சு நான் உட்கார்ந்தேன் கல்பை விரித்து கொடுத்திருந்தார்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே தவறு எங்க மேல அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொன்னேன் இவைகள் தூக்கு போட்டது செத்தது போனால நடந்தது நான் எதையும் பேசவில்லை இதெல்லாம் உங்களுக்கு என்னை விட தெரியும் அடுத்த வீட்டில் நடப்பது உங்களை என்னை விட தெரியும் ஆனால் கடமையை நிறைவேற்றினோமா போன் கொடுக்க வேணாம் என்று சொல்லல பக்கத்தில் நில்லுங்க கத்திய கொடுத்த வேலை நான் இதே மாதிரி இந்த போன்ல ஹலால் நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது படிப்பதுக்கு நிறைய இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் என் கருத்து கொடுக்கணும் அவருடைய ஒவ்வொரு மூளை முடுக்க அமெரிக்காவுக்கு அனுப்புங்க ஐம்பது வருஷம் பயம் இல்லாம நீங்க நிற்பீங்க அங்க போக்கு இருக்குதே நோ ப்ராப்ளம் ஏமா சாப்பிட மாட்டான் அவனுக்கு வந் வாந்தி வந்துடுமே தப்பி தவறி சாப்பாடு கொடுத்து அவனா அவன் சொல்லிட்டா கைய போட்டாவது எடுத்துருவான் அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு அவ்வளோ அருவறுப்பை விட்டு நீங்க இந்த கூத்தாடிகளை பத்தி எத்தனை நாள் பேசினீங்க வீட்டில் கூத்தாடி 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 என்று சொல்லலையா இவர்கள் பெருமானார் முகத்தில் கறிப்பூசுறாங்க சொல்லலையா ரசூலுல்லாவுக்கு ஏதாவது உருவப்படும் வரைந்தால் நாம் துடிக்கிறோம் யாரோ சூழல்லா உங்களுக்கு வரைய விட மாட்டோம் யாரும் சூழல்லா உணர்வோட வருகிறோம் துடித்து பேசுகிறோம் அந்த பெருமானாருடைய கொள்கையை குளித்தோண்டி புதைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இந்த கதாநாயகர்கள் என்ற பேரில் இந்த கூத்தாடிகள் நுழைஞ்சிருக்கிறாங்களே இதுக்கு எதிராக என்ன செஞ்சுங்க நிப்பாட்டி வச்சு ஒவ்வொன்றாக கேட்பானாமே பதில் கொடுக்கணும் கேட்கப்படுவீர்கள் அந்த நேரத்தில் என்ன பதில் கொடுக்க போறோம் எனக்கு தெரிய நான் கொள்கை வளாகத்தை படித்த விதத்தில் அதாவது நான் சின்னத்திலேருந்தே இந்த கொள்கையில் வளர்ந்து வர்றேன் பெரியவர்கள் மூத்தவர்கள் அவடைய பிள்ளைகளை அதில் கொண்டு வந்து அவர்கள் பிள்ளைகளை சஃப்புகளில் உட்கார்ந்து வைத்த வீதாசாரம் மிக கம்மி